الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد كنيه எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் நாமாக தேடிக்க தேடிக்கொண்ட கவலைகளை பற்றி அதற்கு எந்த மாதிரியான பரிகாரத்தை இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை பற்றி இதுவரை நம்ம பார்த்தோம் இனி அல்லாவாக நமக்கு தரக்கூடிய துன்பங்கள் அந்த துன்பங்கள் வறுமையாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் ஏற்படுகிற நட்டமாக இருக்கலாம் விவசாயத்தினுடைய பாதிப்பாக இருக்கலாம் குழந்தையின்மையாக இருக்கலாம் அல்லது அல்லாஹ் கொடுத்த குழந்தைகள் பிள்ளைகள் வந்து அவங்க கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளாக இருக்கலாம் இப்படி குறைகள் துன்பங்கள் என்று பல வகைகளில் இருக்கிறது இந்த எல்லா துன்பங்களுக்கும் மருந்தாக சில கொழு அடித்தளமான கொள்கைகளை இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது அது மாதிரியான கொள்கைகளைத்தான் நம்ம இனி பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால் நம்ம ஈமான் நம்ப வேண்டிய விஷயங்களில் ஆறு விஷயங்களை நபிகள் நாயகம் சரலாசலாம் சொல்கிறாங்க அது எல்லாமே வெவ்வேறு மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக நம்ம புரிந்திருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு நம்பிக்கை வந்து விதியை பற்றி நம்புகிறது இந்த விதியை பற்றி சரியான முறையில் ஒருவர் நம்புவாரையானால் அவர் இந்த மணக்கவலைக்கு எந்த மாதிரியான மணக்கவலைக்கு உள்ளாகி இருந்தாலும் அந்த மணக்கவலையுடைய வேகத்தை அந்த விதியின் நம்பிக்கை கட்டுப்படுத்தும் இல்லாமல் போக்கிவிடும் நமக்கு போக்கலைன்னு சொன்னால் விதியை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பலன்னு அர்த்தம் விதி என்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம நம்ப சரியான முறையில் நம்பினோமே ஆனால் கண்டிப்பாக எந்த மாதிரியான கவலைகளாக இருந்தாலும் அந்த கவலை நம்மை பாதிக்காது சர்வசாதாரணமாக அதை நம்ம கடந்து செல்ல முடியும் முதல்ல இந்த விதியை பற்றி மார்க்க என்ன சொல்லுது நபிகள் நாயகம் செலலாகலே செல்லும் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு வந்தவர் ஜிபிர்கிற வானவர் தான் வர்றாரு வானவர்னு தெரியாது மக்களுக்கெல்லாம் ஒருத்தர் வர்றாரு வெளியூர்லேருந்து வர்ற மாதிரி வர்றாரு வந்து நபிகள் நாயகம் செரல் அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்குறார் அந்த கேள்வியில் பல கேள்வி கேட்குறார் அதில் ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால் அஹ்பிரணி அனில் ஈமான் ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு சொல் ஜிபிரி அலிசல்லாம் மனிதர் மாதிரி வந்து ஒரு சபையில் கேள்வியை கேட்டு அதுக்கு நபிகள் நாயகம் சரலா செல்லம் பதில் சொல்லி அதன் மூலமாக மக்கள் வந்து மார்க்கத்தை கற்றுக்கிறணும் என்பதற்கு அல்லா செஞ்ச ஏற்பாடு ஜிப்ரியில் கே அவர் தெரிகிறதுக்காக அவருக்கு எல்லாம் தெரியும் ஜிப்ரியில் எது கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது சகாபாக்கள்லாம் உன்னிப்பாக கவனிப்பாங்க சபையில் நடக்கிறதுனால ரசூல் செல்ல ஆலேசன் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அந்த ஆன்சர் வந்து மக்களுக்கு கேட்கும் பொழுது அவங்களுக்கு மார்க்கத்தை அறிஞ்சு கொள்ள வாய்ப்பாக இருக்கும் அதனால் அவர் கேட்குறார் ஜிப்ரீல் கேட்குறாரு ஒரு மனிதர் மாதிரி வந்து ம சாதாரண மனிதர்னு மக்கள் நினைக்கிறாங்க ஜிப்ரில் தெரியாது அகபிரினி அணில் ஈமான் ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு சொல்லுங்கள் ஈமான்னா மனசில் நம்புற நம்ப வேண்டிய விஷயங்கள் என்ன அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்குறார் அப்போ ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க அன் தூமின பில்லாகி ஒன்று அல்லாகவை நம்ப வேண்டும் ஓ மலாயி கத்திகி அவனுடைய வானவர்களை மலக்குமார்களை நம்ப வேண்டும் ஓ குத்துபிகி அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும் ஓ ருசுலிகி அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நபிமார்களை நம்ப வேண்டும் ஒல் எவமில் ஆகிரி இறுதி நாள் உலகம் அழிக்கப்படுற நாள் ஒன்று இருக்குது திரும்ப எழுப்புறதெல்லாம் சேர்ந்து அந்த யுகமுடிவு நாளை பற்றியும் திரும்ப எழுப்புவது பற்றியும் அதையும் நம்ப வேண்டும் ஓ தூமின பில் கதிரி கயிறி ஓ ஷர்ஹி நல்லது கெட்டது உள்ளிட்ட விதியை நீ நம்ப வேண்டும் இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நமக்கு செல்வம் கிடைச்சாலும் வறுமை கிடைச்சாலும் நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சாலும் நோய் கிடைத்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பற்றிய விதியை நீ நம்ப வேண்டும் இது ஈமான் எதை எதையெல்லாம் நம்பனா ஒருத்தர் முமினாக இருப்பான் என்றால் அல்லாக நம்பணும் வானவர்களை நம்பணும் தூதர்களை நம்பணும் வேதங்களை நம்பணும் இறுதி நாளை நம்பணும் விதியை நம்பணும் என்று ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவருக்கு விளக்கம் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஓ தூமி பில் கதிரி குள்ளிகி வி விதியை நூறு சதவீதம் நம்ப வேண்டும் முழுமையாக விதியை பற்றி நம்ப வேண்டும் அது முற்றிலும் முழுமையாக நீ நம்ப வேண்டும் இப்படி நம்பினாதான் ஈமான் இருக்குன்னு அர்த்தம் இப்படி ரசூசரே செல்லம் விடைய சொல்கிறாங்க அப்போ விதியை நம்புறது முக்கியமான ஒரு கொள்கை கோட்பாடு என்று நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவங்களும் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் இந்த விதியை நம்புறது வலியுறுத்திருக்கிறாங்க அது எப்படி நம்பின ரெண்டாவது வருவோம் இந்த விதியை நம்ப ஒருத்தர் நம்பலான்னா முஸ்லீமாக இருக்க முடியாது அதை நம்ப வேண்டிய ஈமான்ங்கிற விஷயத்தில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறதோ அதில் குறை அல்லாவை நம்புகிறான் மழக்க இல்லைங்கிறான் அவன் இஸ்லாமிய வட்டத்தில் வரமாட்டான் அல்லாவும் மழக்கை நம்புகிறான் ரசூல் இல்லைங்கிறான் அவன் மும்மீன் ஆக முடியாது மக மறுமையினாலும் கிடையாது இந்த உலகத்துறையெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறான் இப்படி எந்த ஒரு விஷயத்தில் கோளாறு வச்சாலும் சரி அவனுடைய ஈமான்ல வந்து குறை இருக்கிறது அவன் தேரமாட்டான் அர்த்தம் அப்போ ரசூசுல்லா சிலம் சொல்கிறாங்க ஒரு ஊரில் காலரா ஏற்பட்டு போச்சு காலரா உடனே அந்த ஊரில் இருக்கிற ஒரு முமின் பயந்து நினைக்கிறான்ண்டு கேட்டா நமக்கு இந்த ஊரில் இருக்கும்போது காலரா நோய் வந்துருச்சு ஊர் மக்களுக்கெல்லாம் நம்ம இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அதான் நடக்கும் காலராவுக்கு பயந்து நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் என்று எவன் ஒருவன் உறுதியாக இருக்கிறானோ அவனுக்கு வந்து ஒரு ஷஹீதுடைய கூலி அவனுக்கு கிடைக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஏலம் அன்னகு லாயுசீ புகு இல்லாமல் கத்தப்பதாகுலகோ அல்லாஹ் எனக்கு எழுதி எழுதுதான் நடக்கும் விதின்னு ஒன்று அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் அதுதான் போகுது என்று நம்பி காலராவு கண்டு ஓடி ஒழியாமல் ஊரில் இருக்கிறான் பாருங்கள் அவனுக்கு சஹிதுடைய கூலி இருக்கிறது விதியை நம்பணுமா அந்த காலராவுக்கு ரெண்டு வழியை ரசுல்லா காட்டியிருக்கிறாங்க ஒரு ஊரில் அது பிளேக் தொத்து நோய் அந்த மாதிரி நோய் பரவுதுன்னு வைங்க அப்படி பரவுறதாக நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போகக்கூடாது இப்போ உதாரணமாக ஒரு மதுரையில் காலரா இருக்குன்னு கேள்விப்படுறீங்க நீங்கள் இங்கேருந்து புனக்கிட்ட மதுரைக்கு பயணப்பட்டு போகக்கூடாது அந்த ஊருக்கு போகிற பயணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் மதுரையில் இருக்கும்போது காலரா வந்துருச்சுல காலராவுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடக்கூடாது நம்ம இருக்கும் ஊரில் ஒரு தொற்று நோய் விட்டது என்று சொன்னால் அதை விட்டு நம்ம ஓடக்கூடாது ஒரு ஊரில் வந்ததை கேள்விப்பட்டோம்னு சொன்னால் தேடியும் போகக்கூடாது ஒரு ஊரில் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் தேடியும் போகக்கூடாது இது நபிகள் நாயகம் செல்லாசலம் காட்டினா ஒரு வழிகாட்டுதல் இதில் இன்றைக்கி வ விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் தான் சொல்கிறாங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்க ஒருத்தன் வந்து இல்லாத ஊருக்கு இவன் போனான்னு சொன்னால் அங்கே உள்ள தொத்திக்கணும் அங்கே உள்ள தப்பித்து வந்தான்னு சொன்னால் அவன் மூலம் அந்த கிருமிகள் தொற்றி உலகத்துக்கெல்லாம் பரவி விட்ரும் நீ உன் ஊரில் உன் ஊருக்கு தானே கால்ரா வந்திருக்குது அங்கே இருந்து பேஸ் பண்ணு நீ தப்பிச்சு ஓட வந்தீன்னு சொன்னால் உன்னோட அந்த கிருமிகளும் தொற்றி வந்து நீ எந்த ஊருக்கு போய் அந்த ஊரெலாம் பரப்பி விட்டுறேன் எல்லா பக்கமும் போயிடும்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெயின்லாம் போகும்போது ஜன்னரெலாம் சாத்த சொல்லுவாங்க அந்த காலராக பாதித்த ஊர்களில் அந்த வழி வழியாக ரயில் வரும்னு சொன்னால் ஜன்னல்லாம் இறக்கி விட்ருங்க திறந்துடாதீங்க அந்த காற்று உள்ளே வந்தால் நம்மளை பாதிக்கும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த காலராக பிளேக்கு தொற்று நோயெல்லாம் வரும்பொழுது ஒரு மூமின் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம இருக்கிற ஊரில் வந்துருச்சு நல்லா ஏற்படுத்தினா இங்கேருந்து போகக்கூடாது நல்லா என்ன எழுதுனானோ ஆரோக்கியம் ஆகணுண்டா ஆகட்டும் மூத்தமாக இருக்குன்னா வரட்டும் என்று உறுதியாக அவன் இருப்பானே ஆனால் அவனுக்கு சஹிதரைய கூலி என்று சொல்சூர் அசன் சொல்கிறாங்க இது ஏறக்குறைய ஒரு ரிஸ்க்கான வேலை தானே காலராக இருக்கும்போது தப்பிச்சு ஓட தானே அவன் பார்ப்போம் அப்போ தப்பிச்சு ஓடினாலும் தப்பிக்க இயலாது உண்மையில் அந்த காலராக கிருமி நம்ம பாதிக்கிற நிலையில் தொற்றிவிடும் என்று சொன்னால் தப்பித்தாலும் அந்த ரிசல்ட்டு தான் அங்கே இருந்தாலும் அந்த ரிசல்ட்டு தான் உங்கள் உடம்பு எதிர்த்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று ஆகாது வெளியே போனாலும் ஒன்றும் ஆகாது இது வந்து அவனுக்கு கேடான ஒரு தத்துவம் இல்லை ஆனால் ஈமான்ல அது பாதிக்காதவையில் என்ன செய்யணும் நான் போக மாட்டேன் எல்லாம் எழுதி நடக்கட்டும் என்று இருக்கணும் அப்போ இந்த நம்புற விஷயத்தை பற்றி விதியை பற்றி ரசூல் செல்வாளேசலம் அவர்கள் இந்த மாதிரி நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க அதே போல் அதை எப்படி மணக்க மருந்து ரெண்டாவது முதல்ல விதியை பற்றி மார்க் என்ன சொல்லுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்துன்னு தெரிந்து கொண்ட பிறகு இதில் எப்படி மனக்கவலை வராமல் இருக்கும் முதல் விஷயத்தை விளங்கிட்டு தான் அதுக்கு மருந்தாக பார்க்கணும் அது போக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உலகத்தில் எது நடந்தாலும் சரி விதியில் இல்லாமல் நடக்கிறது கிடையாது இது ஒரு இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படையான கொள்கை அல்லாஹ் சொல்கிறான் ஒல்லாகு கலக்குக்கும் மின் துராப் அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான் களிமண்ணால் படைத்திருக்கிறான் சும்மா மின் நுற்றுபத்தின் அப்புறம் அந்த முதல் மனிதரை மண்ணால் படைத்த பிறகு அப்புறம் விந்து துளியிலிருந்து மற்ற மற்ற எல்லாம் அப்படி படைக்கிறான் சும்மா ஜாலக்கும் அசுவாஜன் பிறகு உங்களை ஜோடிகளாக எல்லாம் என்ன செய்கிறான் ஆக்குறான் உமா தகமிலும் இன் உன்சா எந்த ஒரு பெண் கருவுற்றாலும் உலா தளவு அவள் பிரசவித்தாலும் இல்லா யாலமுஹு அவனுக்கு தெரியாமல் நடக்காது இந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு பெண்ணை கருவுட்றானா கருவுற்ற விஷயம் அவளுக்கே தெரியாது சில நாட்களுக்கு பிறகு சில வாலங்களுக்கு பிறகு சில அறிகுறிகளை வைத்து மருத்துவர்கள் உறுதி செஞ்சு சொல்லணும் அந்த செகண்டில் எல்லாவுக்கு தெரிஞ்சு போயிடும் ஊற்றாலும் இல்லா யாழமுகு அதுக்கு முந்தைய கூட அல்லாவுக்கு தெரியும் அது வேறு இடத்துல வருது அவன் அறியாமல் நடக்க முடியாது ஒமாயு அம்மொரு மின் அம்மரின் என் குசுமின் உமருகி இல்லா ஃபிகிதாப் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதுவும் பதிவேட்டில் இருக்கிறது ஒருத்தன் இருபதில் மூத்தா போயிட்டானா அப்படி எழுதி வச்சுருக்குது ஒருத்தன் தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு இருந்தானா அதுவும் எழுதி வச்சிருக்குது வாழ்நாள் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி அவனுடைய உழைப்புனால தியாகத்தினால் அப்படி வந்து விளைக்கிறாதீங்க எல்லாம் இது காடு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இல்லாஃபி கிதாப் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன் இன்னும் ஆளிக்க அழகு சீர் இது அல்லா எனக்கு லேஸ் நம்ம சில விஷயங்களை பதிவு பண்ண முடியும் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை ரெக்கார்டு பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை அனைத்தையும் பதிவு பண்ணவும்ல எனக்கு ஆயிரம் விதி இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு லட்சக்கணக்கான விதி இருக்குமே என்னை பற்றி விதி எழுதுறது இருந்தால் கூட ஒவ்வொரு செகண்டுக்கும் எழுதணுமே நான் இந்த செகண்டில் என்ன செய்வேன் அடுத்த செகண்ட் என்ன செய்வேன் அதுக்கடுத்த செகண்ட் என்ன செய்வேன் ஒவ்வொரு செகண்டும் மைக்ரோ செகண்ட்லையும் என்னுடைய அசைவு பேச்சு மனசால் நினைக்கிறது வாயால் சொல்வது சைகை செய்வது உடல் ஏற்படுற உபாதைகள் எத்தனை விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் ஒரு மனுஷனுக்கு நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இருக்குது ஒரு மனுஷனுக்கு எழுதி முடிக்கிறதுக்கு அதுக்கு இப்போ பெரிய டைம் எடுக்கும் இப்போ அத்தனை கோடி மக்களுக்கும் எழுதி மக்கள் இல்லாமல் வேறு வேறு படைப்பினங்களை பற்றி எல்லாத்தையும் எழுதுகிறது எவ்வளோ பெரிய கஷ்டமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னதாக்கு அழல்வாக சீரும் எனக்கு இது ரொம்ப லேஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் இது நடப்பதற்கு முன்னாடியே எழுதி வைத்திருப்பது கஷ்டம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க உங்கள் பார்வையில் கஷ்டம் எனக்கு அது லேசன் சொல்லி எல்லாம் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால் அனைத்தும் பதிவாகி இருக்குது என்ன உலகத்தில் நடந்தாலும் சரி அது நடப்பதற்கு முன்னாடியே இப்படி நடக்கும் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் இது திருக்குறானில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் பதினோராவது முப்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் இதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி உமா யூசுப் அன் ரப்பிக்கே மிஸ் காலு தர்றா ஃபில் இருந்து இவ்வளோ பூமியிலையும் வானத்திலையும் அணு அளவு இருக்குல்ல அந்த அளவு கூட அல்லாவுக்கு மறையாது இந்த பூமி அவ்வளோ பெருமாண்டம் பூமியோட பல லட்சம் அடைந்து வானம்ங்கிறது அவ்வளோ பெரும்பான்ண்டம் இந்த பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு அணுக்கு என்ன கணக்கு ஒன்றுமே இல்லை அந்த அணு அல்லாவுக்கு தெரியும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒன்றில் ஒரு இங்கே இருந்தால் நமக்கு தெரியாது இந்த பூமியில் இந்த தரையில் இருக்கிற அணுவை நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்தாலும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது நம்ம கையில் அணுக்கள் இருக்கிறது தெரியாது நம்ம கைகளில் தூசுகளில் அணு அணுக்கள் வந்து கொட்டுதில்ல அதை நமக்கு தெரியாது அல்ல எப்படிப்பட்டது என்னுடைய நாலேஜ் என்னுடைய அறிவு என்னுடைய பார்வை எப்படிப்பட்டது என்று சொன்னால் வானத்திலேயோ பூமியிலேயோ ஒரு அணுகூட இறைவனை விட்டு மறையாது அப்படி சொல்லி காட்டுறோம் உமா யாசு அன் ரப்பிக்க மின் மிஸ்காலி ஃபீல்டில் இருந்து இவ்வளோ அபிசமா வானத்திலையோ பூமியிலேயோ அணு அளவுக்கு கூட அல்லாஹுக்கு மறையாது உல அசுகரம் இருந்தாலிக்க தான் சின்னது அணுவை சொல்லிவிட்டு அதை விட அல்ல அதை விட சின்னதும் அவனுக்கு மறையாது அணுவும் மறையாது உல அசுகரம் இண்தாளிக்க அதை விட சின்ன பொருள் இருந்தாலும் அதுவும் மறையாது உழை அக்கு அதை விட பெருசாக இருந்தாலும் மறைய முடியாது அவனுக்கு எல்லாமே இல்லாஃபி கித்தாபின் முபீன் அது தெளிவான பதிவேட்டில் எட்டில் இருக்கிறது இப்போ என் கையில் அப்படி அடிக்கிறேன் இதில் எத்தனையோ தூசி விட்டுருக்கும் கோடானு கோடான தூசி இருக்கு துகள்கள் அதில் இருக்கும் இது எழுதி வச்சிருப்பான்லாம் எனக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது உங்கள் உங்கள் சட்டையில் எத்தனை தூசி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் வந்து அதை எழுதி வச்சுருக்கேங்கிறான் சின்ன சின்ன அணு விஷயங்கள் எல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கு பெரிய பேச்சுக்கள் தான் அவனுக்கு தெரியும் பெரிய செயல்கள் தான் தெரியும் நம்ம பாரதூரமான காரியங்கள் செஞ்சு அதுதான் தெரியும் நம்ம நினைக்கக்கூடாது சின்ன சின்ன அணுவான விஷயங்கள் கூட எழுதி வச்சுட்டானலாம் அதெல்லாம் எழுதிருக்கும்போது பெருசுலாம் எழுதாமல் இருக்குமா நான் பணக்காரனை போகிறது எழுதி வச்சுருப்பான் நான் ஏழையாக போகிறது அது எழுதி வச்சுருப்பான் நான் நோயாளியை போனால் அதை எழுதி வச்சுருப்பான் முன்னாடியே நான் ஆரோக்கியம் அடைந்தால் அதை வந்து எழுதி வைத்திருப்பான் நான் மரணித்தால் அது முன்னரே எல்லாம் எழுதி வச்சுருப்பான் அப்போ எல்லா விஷயங்களும் அணுவான விஷயங்கள் கூட அணுவுக்கும் சின்ன விஷயங்கள் கூட இல்லாஃபி கிதாப் பதிவேட்டில் இருக்குது எல்லாத்தையும் ரெக்கார்டில் எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பத்து அறுபத்தொன்று வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் உமா இதெல்லாம் விதியை பற்றி உள்ளதானே எல்லாமே விதியில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இப்போ ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டது தான் விதியில் இருக்குது யார் பதவிக்கு வருவார் யார் பதவிக்கு போ போவாருங்கிற சின்ன பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நீ இதை பற்றி இல்லைப்பா இதுவும் எழுதியிருக்குது இதை விட உன் தலைமுடி எத்தனை எண்ணி இருக்கும் உன் தலையில் உள்ள அதெல்லாம் அணுதானே உன் தலைமுடியில் எத்தனை ஈர் இருக்குது பேன் இருக்குங்கெலாம் எழுதி வச்சுருப்பான்லாம் இன்னும் இன்னாருடைய தலையில் இத்தனை ஈர் இருக்கும் இந்த செக்கண்டில் இந்த செகண்டில் இத்தனை பேன் இருக்கு இப்படி எல்லாம் ஒவ்வொரு செகண்ட்லையும் கூடும் குறையும் இல்லையா இதெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்கேங்கிறான் அதான் அல்ல அப்படி செய்கிறதுனால அவனுக்கு பேர் அல்ல சரியா எல்லாம் தெரிகிறதுனால தான் அவன் அல்லாங்குறோம் இறைவனுக்குறோம் அவனுக்கு பயப்படுகிறோம் அப்போ இதை எல்லாம் சொல்லி காட்டுறான் உமா தஸ்புத்துமின் வரக்கத்தின் ஒரு இலை கீழே விழுகிறது இல்ல ஏழமுகா ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாமல் விழுவதில்லை அது விழப்போ விழுங்குங்கிறது முன்னாடி அவனுக்கு தெரியும் இலை விழுவுதா இப்போ விழுந்துட்டு அவனுக்கு தெரியும் விழுந்துடும் அப்போ இலை ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியும் உலா ஹப்பத்தின் ஃபீல் ஒழுமாத்தில் அருளி அதாவது பூமியுடைய இருள்களுக்குள்ள பூமியில் ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு கீழே தோண்டி ஒரு நெல்லை பதிச்சு வச்சு விட்டீங்க ஒரு நெல் ஹப்பத்து தானியம் நெல்லாக இருக்கலாம் கடுகாக இருக்கலாம் கோதுமையாக இருக்கலாம் ஏதோ ஒரு தானியம் ஒரு தானியத்தை பூமியுடைய அடி ஆழத்தில் நீங்கள் புதைத்து மூடிவிட்டீர்களே ஆனால் அவன் அங்கேருந்து லேசர் கனலாக பார்த்து உள்ள ஒரு கோதுமை இருக்குன்னு அவன் சொல்லிடுவான் நல்லாவுக்கு தெரியும் அது பூமியுடைய இருள்களுக்கு பல இருள்களுக்குள்ள நீங்கள் புதைத்து வைக்கப்பட்ட ஒரு தானியமாக இருந்தாலும் உலா ரத்த பின் ஈரமானதாக இருந்தாலும் ஒரா ஆபிசின் காஞ்சதாக இருந்தாலும் தானியத்தை முளைக்கக்கூடிய தானியம் இருக்கும் பட்டுப்போன தானியம் இருக்கும் அந்த ரெண்டு தானியமும் ஒன்று தெரியும் இது முளைக்கிற நெல் இது முளைக்காத நெல் இது நூ இரநூறு அடியில் இருக்குது இவ்வளவும் தெரியும் இதெல்லாம் எழுதிச்சுக்கிறான்ல அப்போ ஒரு பூமியில் நெல் எத்தனை புல் எத்தனை என்ற சாதாரண விஷயமா இதுகளெலாம் கூட பதிவேட்டில் வச்சிருக்கிறான்னு சொன்னால் ஒரு தம்படி கூட அவனை விட்டு மறையாது இது வந்து நீங்கள் இல்லாபிக்கு தாபின் மபீன் இதுவும் தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தொன்பாவது வசனம் சொல்கிறான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் நம்ம மனசில் ஆழமாக பதியணும் எல்லாம் என்னென்ன நம்ம செய்கிறோமோ நினைக்கிறோமோ பேசுகிறோமோ நம்மண்டு கிடையாது நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதோ அனைத்தும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கேன் பதிவு செய்யப்பட்டே இருக்கும் அதே மாதிரி குல்லு செய்யிம்பி கதர் ரசூல் செல்லா சொல்கிறாங்க எல்லா விஷயங்களுமே விதிப்படி தான் நடக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது அதில் பலமாக இருந்தாலும் சரி பலவீனமாக இருந்தாலும் சரி ரெண்டும் அது விதியின்படி தான் நடக்கிறது என்று நபிசல்லாசன் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு ஹதீஸில் ரசூல் சல்லாம்னு சொல்கிறாங்க வாலம் அறிந்துகொள் அண்ணல் உம்மத்தை மனித சமுதாயம் முழுவதும் ல விஜித்தமாக தலா என் ஃபோவு கபி செய்யின் எல்லாம் ஒன்றா நூறு எழுநூறு எண்ணூறு கோடி மக்கள் ஒன்று கூடி கூட மாட்டாங்க ஒரு பேச்சு ஒன்று கூடி எனக்கு எதா செய்ய நினைக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு எண்ணூறு கோடி மக்களும் ஒன்று கூடி ஒரு மனுஷனுக்கு இதை செய்யணும்னு முடிவு எடுக்கிறாங்க ஒருத்தர் முடிவு எடுக்கலை ரெண்டு பேரும் முடிவு அத்தனை கோடி மக்கள் உம்மத்துன்னு மொத்து வந்துருச்சு அத்தனை பேரும் ஒன்று கூடி நாம் எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு இன்ன வேலையை செய்யணும் இன்ன பருப்பை கொடுக்கணும் அல்லது இன்ன சொத்தை கொடுக்கணும் இந்த பங்களாவை கொடுக்கணும் ஏதோ ஒன்று முடிவு செய்தார்களே ஆனால் லம் என்பவுக்க உனக்கு அவர்களால் பயன் தர முடியாது எல்லா விஷயின் கதை கத பகுதாக உழைக்க உனக்கு நல்லா எழுதியிருப்பானே அதை தாண்டி கூட்டித்தர முடியாது உனக்கு ஒரு குடிசை தான் என்று அல்லாஹ் எழுதி வச்சான்னு சொன்னால் உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு அரண்மனை கட்ட தெரியும் கட்டித்தர முடியுமான்னா முடியாது நீ ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பே என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமெல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி ஒரு ரூபாய் உனக்கு தர முடியாது ஆயிரண்டு எழுதினா ஆயிரம் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது எழுதினால் உலகமெல்லாம் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ஆக்க முடியாது அப்போ உலகமெல்லாம் ஒன்று திரண்டு உனக்கு எதையாவது தர நினைத்தார்களையானால் அல்லாஹ எதை எழுதிருக்கிறானோ இவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எழுதிட்டான் எனக்கு என்ன கிடைக்கும்ட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் அதுவும் டோட்டலாக எழுத மாட்டான் ஒவ்வொரு செகண்டுக்கு எழுதியிருப்பான் இப்போ எனக்கு என்ன நம்ம எல்லாம் ஒரே நிலையில இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு மாறிட்டு இருப்போம் இன்னைக்கு இன்றைக்கி உள்ள பொருளாதாரம் நாளைக்கு கிலோமீட்டர் இருக்காது நாளை கழிச்சு கூடும் அதுக்கப்புறம் குறைங்கி காலையில் இருந்த காசு சாயந்தரம் செலவழித்து முடிஞ்சிடும் அப்போ கூடி குறைஞ்சி வருமா இல்லையா இப்படி அனைத்துமே ரெக்கார்டில் இருக்கும் பொழுது எந்த நேரத்தில் என்ன உனக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானோ கிடைக்கும் என்று சொன்னாலோ அதை தாண்டி உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு தர முடியாது இப்படி ஆழமாக பதிய பதிய வைத்து கொண்டு பிறகு மணக்க விலைக்கு வரணும் இப்படியெல்லாம் பதிந்த பிறகு இது எப்படி மணக்க வலையை போக்கும் பிறகு பார்ப்போம் அதே மாதிரி உல விஜித்தமவு உலகம்லாம் ஒன்றா சேர்ந்து உனக்கு ஒரு கேடு செய்ய நினைக்கிறாங்க இப்போ நன்மை செய்யறதுக்கு சொன்னாங்கல்ல எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க உன் கையை வெட்டனு முடிவு பண்ணிட்டாங்க எத்தனை பேர் எண்ணூறு கோடி மக்களும் சேர்ந்து உனக்கு பிடிச்சிட்டு போய் இவன் கையை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன வெட்டிடுவானுங்கிறீங்களா என்று எழுதினா தான் வெட்டுவான் என் கையை இவர்கள் வெட்டி விடுவார்கள்ன்றல்லாம் எழுதினால் வெட்டுவாங்க இ வெட்ட மாட்டேன் அதை பற்றி எழுதாம விட்டான்னு வைங்களேன் உலகமெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு துன்பத்தை உங்களுக்கு ஒரு துன்பத்தை தர முடிவு செய்தார்களே ஆனால் அல்லாஹ எழுதிய ஒன்றை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் செய்ய முடியாது அப்போ என்ன விளங்குன்னு நம்ம கையை வெட்டி விட்டாங்கன்னு சொன்னால் எழுதியிருக்கிறான் வெட்டிவிட்டாங்க அவ்வளவுதான் வெட்ட என்று சொன்னால் எழுதலை வெட்ட முடியலை அப்போ எல்லாமே எழுதப்பட்டிருக்குது என்று ரசூசுல்லாசன் சொல்லி சொல்கிறாங்க ருஃபியத்தில் அக்கலாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன எழுதுறதுக்கு இலக்கியமாக சொல்கிறது எழுதி ஒரு பேனா எழுதிட்டானே எழுதி பேனா மூடிட்டால் மரம் எழுதுறதுக்கு வேலை இல்லை ருஃபியத்தில் ஆக்கலாம் எழுத வேண்டியலாம் எழுதி பேனா ஒத்திக்கி வச்சாச்சுங்கிறான்லாம் இப்போ யோசித்து யோசித்து எழுதுறது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிறந்துருச்சே இதுக்கு என்ன எழுதலாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எழுதியாச்சு அப்போயும் முடிஞ்சிருச்சு உங்களையெல்லாம் என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ருஃபியாத்தில் அக்கலாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன மரம் எழுதுறதுக்கு டாபிக் கிடையாது எல்லாம் எழுதியாச்சு எழுதுன்னு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னென்ன நீங்கள் நடந்து கொண்டு போய் இப்படி உட்காந்துருக்குறோம்ல யார் யார் என்னென்ன பொசிஷனில் உட்கா அதெல்லாம் எழுதியிருக்கு இவர் சாஞ்சிருப்பார்னு எழுதியிருக்கு இவர் சம்மணம் போடுவார்னு எழுதியிருக்குது இன்றைக்கி இப்படி கையை நாடியில் வச்சுருப்பார் எல்லாம் எழுதிருக்குது அப்போ நீங்கள் இருக்கிற அத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கிறோமோ அத்தனையுமே அங்கே எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ருஃபியத்தில் அக்கலாம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன ஓ ஜுஃபத் ஓ ஜி சுகப்பு ஏடுகள் காய்ந்து விட்டன எழுதுன்னு காஞ்சியாச்சு அதுவும் கையிற இருந்தால் கூட அழிஞ்சு போயிடும் பேனாவை தூக்கியாச்சு ஏடு காஞ்சி போச்சு இனிமேல் வேலை இனிமேல் எதுவும் சேர்க்கறக்கு வேலை இல்லை அப்படி என்ன அர்த்தம் ஒன்றும் விடலை எல்லாம் அல்லாஹ் வந்து அவ் அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டான் நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை அப்படியே அப்படி படமாக எடுத்து அல்லாஹ் நினைஞ்சிட்டான் இவன் இந்த மாதிரி பிறப்பான் இப்படி வாழ்வான் என்ன செய்வான்ட்டு அனைத்தையுமே எழுதி வைத்து விட்டான் இதை நம்ம பார்க்கணும் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஷ் அதே மாதிரி வந்து திருமதியில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ரசூப் சுல்லான்னு சொல்கிறாங்க கதபல்லாகும் மகாதிரல் ஹலாய் அல்லாஹ் வந்து இந்த படைப்பினங்களுடைய விதிகளை எல்லாம் எழுதி முடித்து விட்டான் எப்போ முடிச்சுட்டான்னு கேட்டால் கபுல ஐயகு சமவாத்தி உள்ளர் இந்த வானம் பூமி இருக்க அதை படைக்கிறது நம்மளை படைக்கிறதுக்கு வந்து இல்லை இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு ஹம்சின் அல்பிசனா ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே வானங்கள் பூமியின்னு படைக்கிறான்ல அதுக்கு முந்தைய அவன் மட்டும்தானே இருந்தான் இந்த வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் அவர் அல்லாஹ் மட்டும் இருந்தால் அவனுடைய அரிசி இருந்தது அரிசியில் அவன் இருந்தான் அரிசி தண்ணீரில் இருந்தது இவ்வளோ தான் முதல் ஆட ஆரம்ப அடிப்படை என்ன அல்லாஹ் வந்து ஒரு தண்ணீரை உருவாக்கி அந்த தண்ணீரில் அரிசை மிதக்க வைத்து அந்த அரிசியில் அவன் என்ன செய்யறான் வீட்டு இருக்கிறான் இவ்வளவுதான் ஆரம்பத்தில் உள்ளது பாக்கி எல்லாம் பிறகு ஒன்று ஒன்றா படைக்கப்படுது வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் பிறகு படைக்கப்படுகிறது அப்போ இந்த வானங்கள் பூமி எல்லாம் படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் எல்லாம் எழுதிட்டான் வானமும் இல்லை பூமியை படைச்சி அதில் பல லட்சம் வருஷங்கள் ஆன பிறகு அதில் வேறு வேறு படைப்புகள்லாம் படைத்து அநியாயமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த படைப்பை படைப்போம்னு சொல்லி மண்ணை எடுத்துகிட்டு போய் எல்லாம் என்ன செய்கிறான் நம்மளை படைக்கிறாங்கிறது ரொம்ப பின்னாடி நடக்குது நம்மளையெல்லாம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப பின்னாடி நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே பூமியை படைச்சாச்சு பூமியை வானங்கள் வானங்களில் படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எணந்துட்டான் ஐம்பது ஆயிரம் வருஷம் ஐம்பதனாயிரம் வருஷம்னு சொன்னால் எந்த வருஷம் அல்லாவுடைய விஷயத்தில் ஐம்பதனாயிரம் வருஷம்னு சொன்னால் ஆண்டு தான் சொல்லணும் இந்த ஐம்பதனாயிரம் வருஷம் இல்லை நம்முடைய ஐம்பது இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது அல்லாவுக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நாளுங்கிறமில்ல இதெல்லாம் அல்லாட்டும் ஒரு கணக்கே கிடையாது அல்லாவுடைய இதில் பார்வையில் நாள் என்பது என்னது எல்லாம் ஒளி வேகத்தில் உள்ள கணக்கு ஐம்பதாயிரம் ஒளி ஒளியாண்டுனால் பல லட்சம் பல லட்சம் ஆண்டுக்கு ஒடியாந்துரும் அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளவு நல்லா எழுதி வச்சு ஒவ்வொரு மனுஷனை பற்றி துல்லியமாக நினைஞ்சிர கணக்கிட்டு எழுதி வைத்து விட்டான் இது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ நம்ம நம்முடைய விதி வந்து மனுஷன் ஆதமாக படைக்கிறான்ல அப்போ தான் எழுதப்பட்டு நினச்சிடக்கூடாது மனிதன்கிற கான்செப்ட் இல்லாத காலத்திலையே பூமியிலேருந்து தானே படைத்தான் இந்த பூமிங்கிற டாப்பிக்கே இல்லாத காலத்திலேயே வானங்களில் வானங்களும் இல்லாத ஒரு காலத்தில் எழுதிஞ்சினான்ல அவன் எதை படைக்கணும் திட்டம் போட்டானோ அதை எழுதி வைத்து விட்டு அந்த எழுதுனது தான் இயங்குது இயக்குது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதுறான்ல எழுதுனா இயங்குது அது பாட்டு எழுதுன அப்படி நடக்குதுல்ல கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதிட்டான்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் இவன் மனுஷனுக்கு செய்ய முடியுத உனக்கு நீ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து ப்ரோக்ராம் எழுதி ஏழு மணிக்கு ஆனாவும்னு சொன்னால் ஆனாவும் எட்டரை மணிக்கு செடவுன் ஆகணும்னு நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிங்கன்னா எட்டரை மணிக்கு செடவுன் ஆகிடும் எட்டு முப்பத்தொன்றுக்கு மறுபடியும் ஆன் ஆகணும்னா ஆன் ஆகும் ஆன் ஆகும்போது இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணணுன்னு எழுதுனாடா அதுவும் ஓப்பன் ஆகும் ஆன் ஆகும்போது என்னென்ன ப்ரோக்ராம்லாம் தெரியக்கூடாது இன்னும் ப்ரோக்ராம் தெரியணும் இப்படின்னு என்னென்ன நீங்கள் எழுதுறீங்களோ ஒரு உங்கள் சாதாரண ஃபோனில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு ஐஃபோனில் இவ்வளவு செய்ய முடியுத ஷெட்யூல்டு போட்டு உங்களுக்கு செய்ய முடியுத அப்போ மனிதன் வந்து எழுதி வைக்கிறான்னு அதன்படி நடக்குதுன்னு சொன்னால் ரப்புள் ஆள எதை வச்சு எழுதுறான் இதை செஞ்சால் இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறான் அப்போ படைச்ச ரப்புள் ஆளுமே நம்ம கொடுத்த இந்த சின்ன அறிவை கொண்டு எழுதுனபடி நடக்க வைக்க முடியும் என்றால் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை நடக்கும் தானே எழுதுகிறான் கம்ப்யூட்டர் ஃபோன்ல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறான் இதை போட்டால் இப்படி நடக்கும் என்று அவன் அறிஞ்சு தானே எழுதுகிறான் எழுதினபடி நடக்குதா இல்லையா சரி ஷெட்யூல்டு எஸ்எம்எஸ் வச்சுருப்பாங்க எட் எட்டு இருபதுக்கு இந்த எஸ்எம்எஸை இந்த நம்பருக்கு அனுப்பு அப்படின்னு போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு மறந்துடுவீங்க என்ன செய்யி இன்னைக்கு இல்லை ஒரு வாரம் கழித்து ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்பணும் உள்ள எஸ்எம்எஸ் இருக்கா இல்லையா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிற வேண்டியது டவுன்லோட் பண்ணி இருபத்தஞ்சாந்தேதி ஒரு ஆளுங்க செய்யணும் உங்கள்கிட்ட ஏதோ செய்தி தெரிவிக்கணும் அன்றைக்கி யாகம் வச்சுக்கிற முடியாது நம்ம இருபத்தஞ்சாந்தேதி செலக்ட் பண்ணி மெசேஜை செலக்ட் பண்ணி நம்பரை செலக்ட் பண்ணி டயத்தை செலக்ட் பண்ணி டன் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதோட நீங்கள் மறந்துட வேண்டியதான் அது இருபத்தஞ்சாந்தேதி அனுப்பி விட்டுரும் வணங்குதா அவன் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்கேன் இல்லைப்போ உனக்கு தான் நம்ம தான் அனுப்பியிருப்போம் செட்யூல் போட்டால் நம்ம மறந்துடுவோம் அது அனுப்பி அனுப்பிவிட்டுருது அப்போ நமக்கே இப்படி செய்ய முடியுத அல்லாஹ் வந்து எழுதுகிற பெரிய விஷயமா அட உனக்கு அல்லா கொடுத்துருக்க அறிவு சின்ன அற்பத்திலும் அற்பமான அறிவு இந்த அறிவை கொண்டு நீ நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள எழுதி வைக்கிற நீ எழுதி வச்சபடியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இது ஏழும் என்று சொன்னால் படைத்த இறைவன் அவ்வளோ சூப்பர் பவராக இருக்கிற ரப்பள் ஆலமீனுக்கு இருக்காது அல்ல அல்லாஹ் சொன்னதை கண்டுபிடிச்சு நீ எழுதுகிற இதெல்லாம் எல்லாம் அமைச்சு வச்சுருக்கிறான் அதனால எழுதப்போய் அது நடக்குது படைச்சவனுக்கு முடியாதப்போ அப்போ அனைத்தும் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறான் அளவுக்குன்னா இதை ஒரு சம்பவத்தின் மூலமாக ரசூசல வளர்க்குறாங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா மூசா அலை செலாவும் மறுமையில் ஒரு வானுலகத்தில் ஒரு சந்திப்பு மூசா அலை செலாவும் ஆதமலை சலாவும் சந்திச்சுக்கிறாங்க எங்கள் ஒரு வானூலகத்தில் அது வகையில் எல்லாம் காட்டுறோம் நமக்கு தெரியாது அல்லாவுடைய ரசூலு காட்டுறா ரசூல் நமக்கு சொல்கிறாங்க போது மூசா அலைசெல்லாம் சண்டைக்கு போகிறார் யார்கிட்ட ஆதம் சார்த்திட்ட அவ் அப்போ அதனே பாப்பா அந்த மாதிரி உங்களை அல்லா படைச்சானே உங்களை தன் கையால் தானே படைத்தான் படைச்சி சொர்க்கத்தில் வச்சுருந்தானே நினச்சதெல்லாம் செஞ்சுக்கேன்னு விட்டுருந்தானே எல்லா வசதிகளும் செஞ்சுருந்துருந்தானே கொஞ்சம் பொறுமை இல்லாமல் கட்டளையை மீறி எங்களையெல்லாம் வெளியேற்றி பிடி கேட்குறாரு எது நீ தப்பு செஞ்சால் நல்லா வெளியேற்றினா நீ வெளியேற்றினால் நாங்கள் வந்து வெளியே வெளியே வந்துட்டோம் நீ அப்படி யார்கிட்ட சண்டைக்கு போகிறாரு வாப்பாட்டை மூ சண்டைக்கு போகிறார் மூசா அலையலாம் அவர்கள் ஆதமலிஸ்லாத்திர போய் இப்படி கேட்குறாங்க தந்தையை இந்த மாதிரி உங்களை எல்லாம் படைச்சானே தன் கையால் உங்களை படைச்சானே சொர்க்கத்தில் குடிய மரத்துனானே எல்லாத்தையும் உங்களை செஞ்சு வந்துருந்தானே இவளும் செஞ்சுப்பிட்டு இப்படி செஞ்சுட்டு கேட்குறாரு இவர் பெரிய ஜீனிய ஆதம் இல்லை ஆதமலிஸ்லாம் அவருடைய அறிவுடைய சின்ன சின்ன பங்களான்னு நம்ம அறிவாளின்னு பேசிக்க தெரியிறோம் அவருக்கு எல்லாருமே எல்லாம் கொடுத்துருந்தான் அவர் என்ன செய்வார் உங்கள் தம்பி கூப்பிட்டு உனக்கு எல்லாம் தவிராத்த கொடுத்தானா ஆமாம் கொடுத்தான் அந்த தவராத்து எப்போ எழுதப்பட்டது உன்னை உன்னையெல்லாம் படைக்கிறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியாச்சா ஆமாம் அந்த தௌராத்தில் ஆதமும் வந்து இல்லை மனிதனை படைப்பதற்கு மனிதனெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தௌராத்தால் எழுதிட்டானா ஆமாம் அதில் ஆதமும் தப்பு செய்வார்னு வச வசனம் இருக்குதா அசா ஆதமும் ரப்பவும் வசனம் இருக்குதான்னு கேட்பாரு ஆமாம் அப்போ என்னை படைக்கும் போது எழுதி வச்சுப்புட்டான் அதை அதான் நடந்திருக்கு என்ன கேட்குறனி அவர் என்ன கேட்குறாரு உனக்கு தவறாத்த கொடுத்தான் அந்த தவராத்து என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டான் அல்ல உனக்கு தந்தது தான் லேட்டு அல்ல தவறாத்தை எழுதி வச்சு முன்னாடி எழுதிட்டான் அந்த தவறாத்தில் என்ன இருக்குது ஆதம் தப்பு செய்தார் அல்லாவுக்கு மாறு செய்தார் மாறு செய்வார்னு எழுதி வச்சுட்டான் எழுதி வச்சவன் தவராத்தில் இருக்குல்ல இருக்குது இந்த தவிராத்து என்னை படைக்கிறதுக்கு முந்தைய உள்ளது தானே ஆமாம் அப்போ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ரப்பு எழுதி வச்சுட்டான்னு சொன்னால் எழுதி வச்சது நடந்திருக்குன்னு சொன்னால் என்னையா பண்ணி கேள்வி பாரு ஹஜ்ஜ ஆதமும் மூசா மூசாவை ஆதம் ஜெயித்து விட்டார்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு மூசாவை ஆதம எணிஞ்சிருவார் மடக்கிட்டார் இப்படி ரசூசுல்லாசன் சொன்னதாக புகாரியில் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினாலாவது ஹதீஸ்லையும் இன்னும் பல நூல்களையும் இருக்கிறது அப்போ எந்த அளவுக்குன்னு கேட்டால் எது நடந்து ஆதமலேசனாக வெளியேறினார்ன்னா அவராக வெளியேறினார் அதுவும் எழுதுனது தான் எல்லாம் செஞ்சிட்டு மரத்தை நெருங்காதுன்னு சொன்னால் ஜருதான் நெருங்காதுன்னு சொன்னாலும் அவர் நெருங்குவார் நெருங்கி என்ன செய்வார் மீறுவார் மீறுன பிறகு வெளியேற்றப்படுவார் எல்லாம் முன்னாடி எழுதியாச்சு வேதங்கள்லாம் எழுதி வச்சுனா குரானை வந்து இப்போ நமக்கு எழுதி தந்தால் முன்னாடி இருக்குது லவுல் மப்பு இருக்குதுல்ல அந்த குரானில் இந்த வசனம் இருக்குதே குரான் வந்து ரசூல்லா நாற்பது வயசில் நபி ஆகும்போது அப்போ தான் த ஐடியா பண்ணி எழுதுனா இல்லை நாற்பது ரசூல்லாவுக்கு நாற்பது வயசு வரும்போது யோசிச்சு யோசிச்சு எழுதிக்கிட்டு தான் குரானை கொடுத்தானா இன்னகுல குரானுன் கரீம் இந்த சங்கை மிக்க குரான் வந்து ஃபீகிதாபின் மக்குனூன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது இந்த குரானும் முன்னாடி இருக்கிறது இப்படி ஒரு வேதம் முகமது கொடுக்கப்படும் என்றது எழுதி வச்சுருப்பான் இந்த மொத்த வசனங்களுமே இந்த உலகம்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கு பதிவேட்டில் இருக்கிறது அதுலேயே இருக்குதா இல்லையா ஆதம் தப்பு செய்வார்னு அப்போ ஆதம் கட்டளை மீறுவார்னு எழுதியிருக்கும்போது அவன் எழுதுன்னு நடந்துட்டு போய் விளையா பார்த்துட்டுருவார் எப்படி சொல்வார்னு வருது எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் நம்முடைய எல்லா விஷயங்களும் ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று விடாமல் இதான் இதுதான் விதிங்கிறது விதியை நம்புகிற விஷயம் இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாலை செல்லமுடைய ஒரு ஒரு பிள்ளைய மரண மரணத்தருவாயில் பேத்தி தருவாயில் இருப்பாங்க அவங்க மக அழைச்ச கூட போவாங்க போய் அந்த குழந்தை இறந்துடும் அந்த இடத்துல அப்போ ரசூல் செல்லா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் லில் இன்னலில்லாகி மா ஆகத அல்லாக எடுத்துக்கொண்டு அவனுக்குரியது குழந்த மூத்தா பூச்சி அவன் எடுத்துக்கிட்டான் அவன் எடுத்துக்கொண்டு அவனுக்குரியது ஒளில்லாகி மா ஆத்தா நம்ம கொடுத்துருக்குறான அதுவும் அவனுக்குரியது தான் எடுத்துக்கிட்டு தான் அவனுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லா நம்மிடமிருந்து ஒரு சொத்தை பறித்து கொண்டால் அவனுக்குரியதுன்னு நினைக்கிறோம் பறிக்காமல் இருக்குதா அதுவும் அவனுக்குரியது தான் இன்னலில்லாகி மா ஆகதை ஒளில்லாகி மா ஆகுத்தா நமக்கு தந்து வச்சிருக்கிறானே அதுவும் நம்முடையதல்ல அல்லாவுக்குரியது தான் எடுத்து கொண்டானே அதுவும் அல்லாஹ்க்குரியது தான் அழகாக சொல்கிறாங்க இன்னால் இல்லாவுடைய அர்த்தம் யாரக்குறைய இன்னல் இல்லாகிமா அகதை எடுத்து கொண்டிருக்கிறானே அதுவும் அல்லாவுக்குரியது ஒளி இல்லாகிமா அழுத்தா கொடுத்திருக்கிறானே அதுவும் அல்லாவுக்குரிய எந்த பிள்ளை உசுரோடு இருக்க அதுவும் அல்லாவுக்குரியது தான் எந்த பிள்ளை மௌத்தா போச்சா அதுவும் அல்லாவுக்குரியது தான் அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க சொல்லிட்டு குள்ளும்பி அஜலின் ஒவ்வொன்றுக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த பேத்தி மௌத்தா பூன்னு எழுதியாச்சு எல்லாம் அஜல் எல்லாம் டைமிங் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் குள்ளும்பி அஜலின் எல்லாமே ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் இயங்குகிறது அதனால் நீங்கள் பொறுமையை கையாளுங்கள் என்று சுசலாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மரணம் பேத்தியுடைய மரணம் நிகழ்கிறது அது கவலை இருந்தால் கூட அந்த இடத்துல எப்படி ஆறுதல் சொல்கிறாங்க அவனுக்குரியதவன் எடுத்துக்கிட்டான் இருக்கிற நம்ம உசுரோடு இருக்கிற நம்மளும் அல்லாவுக்கு சொந்தம் மூத்தா போனதும் அல்லாவுக்கு சொந்தம் இப்படி எடுக்கிறதை இப்போ திடீர்னு யோசிச்சா எடுத்தான்ல இந்த மாதிரி எடுத்து கவலையில் வாழ்த்துணும் அதுக்காக எடுத்தான் நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து இதை தருவதை பற்றியும் எழுதிட்டான் இந்த குழந்தையை தருவதை பற்றியும் எழுதி வைத்திருக்கிறான் கொடுத்த குழந்தையை எடுப்பதை பற்றியும் அவனை எழுதி வைத்து விட்டான் அதனால எல்லாமே அஜல் எல்லாமே டைமிங் போடப்பட்டது என்று ரசூல் சல்லா சொன்னாங்கன்ட்டு புகாரியில் எல்லாம் இந்த விதியை பற்றி முழுவதும் ஆழமாக பதிவிறக்கு தான் நிறைய சொல்கிறோம் சம்பவங்கள் நிறைய சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் விதியை வந்து ஏனால் தானே நம்பக்கூடாது சில எதிர்வாதங்களை சிலது வைப்பாங்க அதுக்கும் பதில் பார்த்துட்டு இது எப்படி மருந்தா இருக்குன்னு நம்ம என்ன செய்வோம் அப்புறமேல் பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் ஆறாயிரத்தி அறநூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாம் ஒரு குழந்தை மூத்தா போகுதுன்னு சொன்னால் ரசூல் அது எப்படி எடுக்கிறாங்கதா இப்போ மூத்தா போகுது இந்த நாளில் இந்த தேதியில் இந்த நிமிடத்தில் மூத்தா போகும்போது முன்னாடி எழுதியாச்சே பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது நடக்குது என்று அதை லைட்டாக எடுத்து போயிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த கற்பு அறையில் அந்த விதியை கூட என்ன செய்கிறான்னு கேட்டால் தனியாக மொத்தமாக ஒரு விதி எழுதி வச்சிட்றான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் படைக்கும் பொழுது அவங்ககிட்ட அந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் வேறு பண்ணுறான் பொதுவாக வந்து என்ன என்னை பற்றின விதி பூரா லவஹல் மொபில் இருக்கும் பதிவேட்டில் இருக்கும் என் என்னுடைய போய் விதி வந்து என்னிடமும் எழுதப்படும் என்னுடைய பிரித்து எடுத்து லவுல் மாஃபுல்லில் இருக்கிற விதி வந்து எல்லா விஷயங்களும் இருக்கும் குரான் அதில் இருக்கும் தவறாத்துக்கும் இருக்கும் நீங்கள் உட்காந்து நான் உட்காரு தான் இருக்கும் இப்போ நாட்டில் யார் பிரதமராக இருக்கான்னு இருக்கும் எலெக்ஷன் நடந்தது இருக்கும் எல்லா விஷயங்களும் ரிசல்ட்டில் யார் ஜெயிப்பாங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் எல்லாம் கலந்து இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி விதி இருக்குல்ல எனக்கு தனி விதி இருக்குது உங்களுக்கு தனி விதி இருக்குது அது அதுவும் அங்கே தான் இருக்கும் இதை பிரித்து எடுத்துகிட்டு வந்து கற்பு அறையில் குழந்தை உருவான பிறகு மழைக்கு கேட்பார் மழைக்கு என்ன செய்வார் இறைவா இப்போ வந்து விந்து துளியாக இருக்குது இருக்கட்டும் விடு இறைவா அந்த இதை கருவுற்ற சினை ரெண்டு கலந்து சினை முட்டை ஆகிடுச்சு இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாலு மாதம் ஆனவுன்னா என்ன செய்வான் உயிரை ஊதவான்னு கேட்பார் ஊது ஊதும் பொழுது தான் இல்லை என்ன செய்கிறான் அங்கே உள்ள ப்ரோகிராமே இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுறான் எப்படியே இவனுக்கு எவ்வளோ வயசு போடுறது வயசும் எழுது என்னுடைய வயசு எனக்குள்ளே எழுதப்படுது அது எல்லாவுக்குதான் தெரியும் அந்த புரோகிராமை நம்மளாம் படிக்க முடியாது வானவர்களை கொண்டு எல்லாம் என்ன செய்கிறான் கருவறையில் இருக்கும் பொழுது ரிசுக்கையும் அஜலையும் ரிசுக்குன்னா செல்வம் செல்வம்னா சட்டை வேட்டி காசு பணம் பங்கள எல்லாம் தான் செல்வம்னா சோறுன்னு மட்டும் இல்லை செல்வம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற அனைத்தும் செல்வம் தான் ஒரு பேனாவாக இருந்தாலும் ஒரு பென்சிலாக இருந்தாலும் ஒரு கைக்குட்டையாக இருந்தாலும் ஒரு கண்ணாடியாக இருந்தாலும் எல்லாமே ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு சோப்பாக இருந்தாலும் போடுகிற சட்டையாக இருந்தாலும் டிவி கம்ப்யூட்டர் போன்ற பொருளாக இருந்தாலும் வீடு குடியிருக்கிற வீடாக எல்லாம் செல்வம் இதெல்லாம் எழுதுறான்ல எப்போ எழுதிடுறான் கருவறையில் முந்தி எழுதுன நான் புதுசாக அப்போ எழுதுறதில்ல முந்தி எழுதின அந்த விஷயத்தை மழக்கு எடுத்து வந்து என்னுடைய விதியை தனித்தனியாக அவரவருக்கு எழுதுகிற மாதிரி என்ன செய்கிறான்ல இந்த மனுஷனுக்கு என்ன எழுதுறன்னு அவனுடைய விதியை எடுத்து பதிவு பண்ணு அது லவ் மா போலேருந்து எடுத்து நினைச்சி வராத அந்த ரெக்கார்டை இவனுக்கு மட்டும் காப்பி பண்ணிடுவார் உங்கள் விதி என்கிட்ட என்கிட்ட பதிவு செய்யப்படாது என் வீதி உங்கள்கிட்ட பதிவு செய்யப்படாது உங்கள் உங்கள் விதி உங்களுக்கு பதிவு செய்யப்படும் என்ன பதிவு செய்யப்படும் ரிஸ்க்கு ஒன்று ரிஸ்க்குனா என்ன அவன் டோட்டலாக வாழும்போது எதெல்லாம் அனுபவிப்பானான் அம்பட்டும் அவன் எதுக்கு சொந்தம் சொந்தமாக வச்சிருப்பானான் எல்லாம் எழுதிப்படுவான் அப்போ அதோடு என்ன எழுதப்படும்னா அஜல் ஃபமல் அஜல் அது டைமிங் எவ்வளோ போடுறது இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி ரெண்டு மாதம் பன்னெண்டு மணி நேரம் இத்தனை செகண்டே எல்லாம் எழுதிருவான்லாம் அவ்வளோதான் ஒரு லைஃபு அந்த செகண்ட் வந்துருச்சுன்னா லாஎஸ்த் தகுதி மூணு சாத்தன் லாஎஸ்த் தகவல் ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அப்போ இந்த விதியை வந்து எல்லாம் என்ன செய்கிறான்னா டபுள் லாக்கு போடுறான் பொதுவாக ஒரு லாக் பண்ணி எழுதி வச்சு போடுறான் அப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள விதி கருவறையில் உருவாகி உயிர் ஊதப்படுதில்லை உயிர் ஊதப்பட்ட உடனே விதியையும் சேர்த்து என்ன செய்கிறாரு எழுதி வச்சிட்றாரு ஃபைத்த கதாளிக்க பத்தனையும் மி தாயின் வயிற்றில் அவன் இருக்கும் பொழுது அவனுக்குரியது ரெண்டாவது எழுதப்படுகிறது எழுதப்படுதுன்னு இங்கே வருது ஆனால் இரண்டாம் எழுத்து தான் இது அப்போ தான் எழுதப்படலை ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிற அந்த பேனாக்கள் உயர்த்தப்பட்டது ஏடுகள் காய்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டான்ல அந்த ஏட்டில் இருக்கிறது அந்த ஏட்டில் இருக்கிற எடுத்து கொண்டு வந்து அவரவருக்கு எழுதப்படுது எப்போ எழுதணும் கருவறையில் வச்சு எழுதிடுறான் அப்போ அப்போ மீறும் மீறுமா அது மா மாறுமா அது உடைக்க முடியுமா இந்த விஷயம் புகாரியில் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ எல்லாம் எத்தனை எடுத்து கொண்டாலும் சரி அவன் எழுதி வைத்து விட்டான் இப்படி ஜென்ரலாக சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தனித்தனியான வாக்கியங்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அதையும் நான் என்னுடைய தீர்மானப்படி தான் நடக்குது என்று பல இடங்களில் விவரித்து சொல்கிறான் இப்போ சொன்னது என்னென்னு கேட்டால் எதாக இருந்தாலும் எழுதப்படிச்சுன்னு சொல்லிப்படுறான் பிறகு என்ன செய்கிறான் நல்லா பிரித்து இப்போ சில பேருக்கு நல்லா அறிவை கொடுத்துருக்குறான் சில பேருக்கு அறிவை கம்மியாக கொடுத்துருக்குறான் அறிவுல ஏற்றதாலும் இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரியான சமநிலையில் உள்ளவர்களாக நம்ம இருக்கலை இதை எப்படி செய்கிறான்னு கேட்டால் அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான் முன்னாடி எழுதி வச்சுப்பிட்டான் யூத்தில் ஹெக்குமத்தை மயேஷா அவன் நாடியவர்களுக்கு அந்த ஹெக்குமத் என்ற ஞானத்தை வழங்குகிறான் அப்போ நாடியவர்களுக்கு வழங்குறாண்ட ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது தான் பதிவு செய்யப்பட்ட பிரகாரம் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறான்னு கேட்டால் நீங்கள் என்னென்ன செய்கிறீன் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது அவனா நாடிக்கிறான் ஒரு லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கிறோங்களேன் இந்த ஒரு லட்சம் பேரில் இந்த அஞ்சு பேருக்கு அறிவை கொடு இந்த அஞ்சு பேருக்கு காசை கொடு இந்த மூணு பேருக்கு இப்படி அவன் என்ன நினைக்கிறான்னு அவன் தான் அவன் எதை விரும்புகிறான அவன் அவன் அது எந்த ஒரு ரூலுக்குள்ளேயும் அடங்காது செயலை பார்த்துட்டு அல்லது பாரம்பரியத்தை பார்த்துட்டு கலரை பார்த்துட்டு இப்படி எழுதுறது கிடையாது அவன் எழுதும்போது என்ன செய்வான்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும் முடிவு பண்ணி வச்சுருப்பான் சிறப்பாக கொடுக்கணும்னு அப்போ அறிவை வந்து நாடியவர்களுக்கு கொடுப்பான் உமை யூத்தல் ஹெக்குமத்தை ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கதிகிறா யாருக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்படுகிறதோ அவர் ஏராளமான செல்வங்கள் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார் எப்படின்னு சொல்கிறான் அப்போ இது ரெண்டு இரநூத்தி அறுபத்தொம்போதில் அறிவை வழங்குறதா இருந்தாலும் அவன் தான் பிளான் பண்ணுறான் நம்மளாக கஷ்டப்பட்டுன்னு அறிவை தேடிக்கிட்டோன்னு சொல்ல முடியாது அவன் நாடுன்னா தருவான் இல்லாட்டி இல்லை அதே மாதிரி வந்து சில பேருக்கு பதவி உயர்வு சில பேர் கீழே போயிடுறான் ஒரே மாதிரி நம்ம இல்லை அப்போ இந்த மாதிரி சில பேருக்கு அந்தஸ்து கொடுக்குறோம் சில பேருக்கு அந்தஸ்து இல்லாமல் ஆக்கி விட்றான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் நம்ம நம்ம உழைப்பை வைத்து நம்ம திறமையை வைத்து பார்த்து விட்டு இவனுக்கு பதவியை கொடுப்போம் இவனுக்கு அந்தஸ்து கொடுப்போம் அப்படி செய்வான் நான் கிட்டே அப்படிலாம் கிடையாது அவனாக நினைக்கிறதான் நல்லா நினைக்கிறது தான் அல்லாஹ் வந்து இந்த எழு விதியை எழுதுகிறான் அந்த விதியை எழுதி வைக்கிறதுக்கு என்ன அளவுகோல் எழுதுறான் என்று கேட்டால் ஒரு அளவுகோலும் இல்லை அவனுடைய விருப்பம்தான் அளவுகோல் என்ன அளவுகோல் யாருக்கு எதை கொடுக்குறதுங்கிறதுக்கு நம்ம சில அப்படித்தானே பிரிப்பாங்க உலகத்தில் கொடுக்குறதா இருந்தால் இந்த வேலைக்கு இன்ன இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இந்த வேலைக்கு இந்த மாதிரி இருக்கணும் போலீஸ் வேலைக்கு இந்த உயரம் இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருப்பான்ல இந்த மாதிரி அல்லா பார்த்து படைப்புகளில் இன்னென்ன மாதிரி உள்ள ஆளுகளுக்கெலாம் பணம் இன்னென்ன மாதிரி உள்ள ஆளுகளுக்கெலாம் இப்படின்னு எல்லாம் பிரிப்பான்டா பிரிக்க மாட்டான் வேறு எந்த மாதிரி அந்த விதியை உண்டாக்குனா அவன் நினைத்ததை செய்கிறான் ப ஆளும் இல்லையே மாயூர் அல்லாவுடைய ஒரு சிவத்து என்ன கேட்டால் நினைச்சது செய்கிறவன் அவன் எதை நினைப்படி இருப்பாங்கன்னு வைங்களேன் உனக்கு அறிவு முடிவு சொல்லுவான் அவனு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஏன்னு கேட்க முடியுமா உனக்கு பணம் உனக்கு அறிவு உனக்கு உயரம் உனக்கு அழகு உனக்கு ஆற்றலு யார் யாருக்கு என்னத்தை பிரித்து எழுதுகிறானோ அதுதான் நடக்குமே தவிர அவங்களுடைய திறமையை பார்த்துவிட்டு அவங்களுடைய செயலை பார்த்து விட்டு அட வணக்கு வழிபாடுகளை பார்த்துட்டு கொடுப்பாங்க அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது அப்போ இதைத்தான் நல்லா சொல்லி காட்டினா நறுபவ் தரஜாத்தி மன்னஷா நாடியவர்களுடைய அந்தஸ்தை நம்ம உயர்த்துவோம் நாம் நாடினால் அந்தஸ்தை உயர்த்துவோம் இந்த அந்தஸ்தை உயர்த்துவோம் நல்லா சொல்கிறான இதுவும் எழுதப்பட்டது தான் அந்தஸ்து உயர்த்துவது என்பது யாரை நாடினோமோ அவருடைய அந்தஸ்தை உயர்த்துற மாதிரி அங்கே ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் அது பாட்டு அவனுடைய அந்தஸ்து கொடுக்கிட்டே போகும் யாரை இறக்கணும்னு நினச்சி விட்டானோ அவர் இறங்கிட்டே போவார் இந்த மாதிரியான விஷயங்களும் அல்லாத என்ன செய்கிறான் தீர்மானிக்கிறான் அந்தஸ்து கொடுத்தாலும் குளில்லாகும் மாளிக்கல் முழுக் அதி அதிபர்களுக்கெல்லாம் அதிபராக இருக்கக்கூடியவனே தூத்தில் முழுக்க மந்தசா நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குகிறாய் ஓ தஞ்சி உள் முழுக்க மிம்மந்தசா நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடித்து கொடு பறித்து கொள்கிறாய் நாடுன்னு ஆட்சியை கொடுக்குறாய் நாடுனா எடுத்துக்கொள்கிறாய் ஒத்து இஸ் மந்தசா நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் ஒத்துதில் மந்தசா நாடியவர்களை இழிவாக்கி விடுகிறாய் பி எதுக்கெல் ஹயர் எல்லா நன்மையும் உன் கைவசித்துத்தான் இருக்கிறது இன்னக்கு அலா குழி செய்யும் கதீர் நீ தான் எல்லாத்துக்கும் வலிமையான ஒன்று ஒரு துவாவை இவர் அல்லா கற்றுத்தர்றோம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய பதிவேட்டில் எழுதப்பட்டு விட்டது எழுதுகிறதா நடக்கிறது சரியா இந்த எழுதுறது நடக்கையில் இந்த இடத்துல சந்தேகம் வரும் விதியின்படி தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு நல்லவன் கெட்டவனி பிரித்து தண்டிக்க முடியாத இப்போ நான் நல்லவனாக இருக்கான்னு வைங்களேன் நானவாக இருக்கிறேன் அப்படி எழு ஆதமலை சொல்லான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான் தான் என்ன செய்யணும் அவர் அப்படித்தானே சொன்னார் நான் எங்கே பாவம் செஞ்சேன் அவன் எழுதுனபடி தானே சொன்னார் அந்த மாதிரி பேசுவதாக இருந்தால் நான் கெட்டவனாக இருந்தேன்னு வைங்க நானாக கெட்டவனாக இருக்கிறேன் அவன் எழுதுனா அதனால் இருக்கிறேன் என்னை எப்படி நரகத்தில் போடுறது அவன் தானே என்னை எப்படி எழுதி வைச்சான் என்னை நல்லவன் எழுதியிருந்தால் நல்லவனாக இருந்திருப்பான்ல அப்போ ஒரு கெட்டவனாக ஒருத்தன் இருப்பானே ஆனால் அந்த கெட்டவனாக இருப்பது அவனாக இருக்கிறானா அல்லாஹ் எழுதியதால் இருக்கிறானா ஒருத்தன் நல்லவனாக இருப்பானே ஆனால் அல்லா எழுதியதால் அவன் நல்லவனாக இருக்கிறானா அல்லது இதை மீறி அவனாக நல்லவனாக இருக்கிறானா எழுதியதால் தான் இருக்கிறான் அப்போ அல்லா எழுதினபடி தான் எல்லாம் நடக்குது என்று சொன்னால் பல கொஸ்டின் வந்து அங்கே நிற்கும் என்ன கொஸ்டின் வரும் ஒருத்தனுக்கு சொர்க்கம் ஒருத்தனுக்கு நரகம்னு கொடுக்குறது நியாயமா எப்படி நியாயம் அவன் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூலியே வாச்சும் பிரச்சனை இல்லை சொர்க்கமாவது பிரச்சனை இல்லை அது தானே தண்டிக்கிறது என்னது அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றை செய்ய வச்சு அவனை குடிகார ஆக்கிப்பிட்டு அடித்தான் அர்த்தம் அவன் குடிச்சான் அவனாக குடித்தான் அவன் திருண்ணான் அவனா திருடுனா அவன் கொலை செஞ்சு அவனாக கொலை செஞ்சான் அவன் விசாரம் பண்ண அவனாக விச்சாரம் பண்ணான் அவன் எங்கே செஞ்சான் அப்படி எழுதுனா நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி அவனை தண்டிக்கிறது என்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா பரிசு கொடுக்குற கூட கேள்வி வராது சும்மா கூட பரிசு கொடுக்கலாம் பரிசு என்ன செய்யலாம் யாருக்குன்னா கொடுத்துட்டு போயிடலாம் சொர்க்கத்தை கொடுக்குறது நரகத்தை கொடுக்குறதுக்கு மட்டும் என்ன கேள்வி வரும் கொஞ்சம் அது உறுத்தலாக இருக்கும் ஒருத்தனை நரகத்தில் போடுவது எந்த நியாயம் அந்த ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி நம்ம இஸ்லாத்தில் உங்களுக்கு பல கட்டளைகள் இருக்குது நன்மை ஏவுங்க தீமையை தடுங்கன்னு கட்டளை இருக்கலை எதுக்கு ஏவணும்னா வரணும்னு தான் வந்துருப்போகிறான் வரமாட்டானா வரமாட்டான் நன்மையை போட்டு இதுக்கு ஏவணுங்கிறேன் நீங்கள் என்னத்தை ஏவுனாலும் வரணும்னு யாருக்கு எழுதிருக்கிறது அவன் வந்துடுவான் நீங்கள் சொல்லாவிட்டாலும் நீங்கள் பிரச்சாரம் பண்ண அதானே விதிக்கு அர்த்தம் எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று சொன்னால் நம்ம பயான் இப்போ இந்த பயான் தேவையா ஒன்று யாருக்கு எடுக்க யார் வரணுன்றிருக்கோ ஒருத்தனாலும் வந்துடுவாங்க யார் வரமாட்டான் இருக்கோ வரமாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு அந்த தான் இல்லையா சொர்க்க நரகங்கிறது இந்த விதியை நம்பும் பொழுது குழப்பம் எங்கே வருது அப்படின்னா சொர்க்க நரகம் ஒரு பஞ்சாயத்தாகுது அது ஒரு பிரச்சனையாகுது ரெண்டாவது வந்து கட்டளைகள் நன்மையை தீமையை தடுக்கிற கட்டளை இருக்குல்ல இந்த கட்டளைகள்லாம் என்ன இல்லை இதுக்கு ரசூல்லா விட்டு அடி வாங்க விட்டு எதுக்கு தேவையில்லாமல் நபியை கூட அனுப்பாமல் இருக்கலாமே நபி மாதிரி எழுதுக்கு அனுப்பணும் அல்லது வந்து யார் யார் நல்லவன்னு எழுதிட்டானோ அவன் அந்த அன்றனால் நல்லவொன்னு எழுந்துகிட்டு போகிறான் யாரை கெட்டவன்னு எழுதி விட்டானோ அவன் கெட்டவனாக இருக்கும் நபியை அனுப்புனாலும் ரிசல்ட்டாக தான் நபியை அனுப்பாட்டாலும் ரிசல்ட்டாக தான் எதுக்கு தேவையில்லை நபியைப்பட்டு அனுப்பணும் இந்த நபியை அனுப்பி அவரை அடிவாங்க விட்டு அப் அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்கள்ல அந்த ஒரு கேள்வி வரும்போது நினைச்சது ஆமாம் விதி என்ன இதெல்லாம் இருக்கக்கூட தேவையில்லையே நபியைப்பட்டு அனுப்ப வேண்டியது இல்லையே சும்மா விட்டுருக்கலாமே இப்படின்ற அதில் ஒரு டவுட்டு வருகிறது அதே மாதிரி உழைக்க தேவையில்லைன்னு வரும் ஏன் நம்மளுக்கு என்ன எழுதுனா கிடைக்கப்போ நம்ம ஆவரம் பண்ணணும் படுத்துக்கொண்டு தான் வந்துட்டு போகுது நமக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் நல்லா எழுதி வச்சுட்டானோ அது வரப்போகுது நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு முட்டை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வேலைக்கு அலைய என்ன பெஸ்படுத்துங்க பாம்பு போய் அந்த விதியை நம்ம அப்படித்தானே உங்களுக்கு எவ்வளோ பணம் எழுதிட்டானோ அந்த பணம் வந்துடுமா இல்லையா எந்த வீட்டு எத்தனை பங்களா எத்தனை ரூபாய் எத்தனை எல்லாம் எழுதி வச்சிட்டான்ல எழுதுனது உங்களுக்கு கிடைச்சிருமா இல்லையா கிடைச்சிருமாக இருந்தால் எதுக்கு வேஸ்டாகப்பட்டு உழைக்கிறீங்க அப்போ உழைக்கிறது தேவையில்லை அப்போ நீ எழுது உனக்கு ஒன்றுமே வராதுன்னு எழுதி வச்சுருந்தா நீ என்னத்த உழைச்சா உனக்கு கிடைக்க இல்லை அல்லாஹ் வந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு எழுதிட்டான்னு வைங்க நீங்கள் உழைச்சா கிடைக்குமா கிடைக்க அது விதிக்கு அர்த்தம் அந்த விதியை இப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம உழைக்க தேவையில்லை வேலைக்கு போக தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை அது வாட்டு நினைஞ்சிரேன் நடந்துறேன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த விதியுடைய விஷயம் வந்து குழப்ப நிலை மாதிரி ஆக்குது பார்த்தோம்னு சொன்னால் விதியை நம்புகிறோம் ஓகே இந்த விஷயங்கள் மார்க்கத்தில் உள்ளதானே விதி பகுத்தறிவாக நம்ம இந்த கேள்வியை கேட்கல இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் தான் மோதுது எது மோது நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே மார்க்கத்தில் உள்ள ஒரு கட்டளை தான் இதோடு மோதுகிறது வேற மாதிரி இருக்கு பகுத்தறிவாக கேள்வி கேட்குறார்கள்னு அது ஒரு வகையாக பதில் சொல்லிட்டு போயிடலாம் இப்போ இந்த விதியோட மோதுற விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டால் அந்த மார்க்கத்தில் சொல்கிற விஷயங்கள் தான் மோதுகிறது அப்போ நன்மை ஏவுதல் கிடையாது அவனுக்கு நரகம் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன்டா அல்ல அல்லா சொல்கிறான் அநியாயம் செய்ய மாட்டேன்னா ஒன்றும் செய்யாத ஒருத்தனை போட்டு அநியாயம் தானே அவன் தான் ஒன்றும் செய்யலையே அவன் கொலையே பண்ணாலும் அவன் பண்ணலையே ஏன் அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறான் அல்ல அவன் கொலையே பண்ணினாலும் நீ எழுதாட்டி இன்னும் பண்ணியிருப்பானா அப்படின்னு மறுமையில் கேட்பாங்க அவன் அநீதி அநீதி தானே அப்போ இந்த மாதிரி எல்லாம் சில கேள்விகள் வரும் பொழுது என்னடா விதிலாம் கிடையாது ஒரு சாரார் நம்மளில் முஸ்லீம்களில் ஒரு சாரார் என்னது விதினு ஒன்று கிடையாது உன்புட்டு ஆதாரத்தை ஊதி ஊதியில்லமாங்க இவ்வளோ விதியை பற்றின ஆதாரங்கள் இவ்வளோ இருக்கிறது அப்போ இந்த ஆதாரத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதை மறுத்தர முடியாது நன்மையை ஒரு தீமையை தடு அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் சொல்ல முடியுமா அதையும் ஏற்றுக்கணும் இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது முரண்பாடாக தான் நிற்கிது விதியை நம்பினீர்களே ஆனால் ஒரு பக்கம் சரி மாதிரி தெரிகிறது இன்னொரு பக்கம் தவறு மாதிரி தெரிகிறது ரெண்டையும் சேர்த்து நம்ம மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது ரெண்டையும் இணைச்சி விளங்குறதுக்கான ஒரு வாசலை என்ன செய்யலை திறக்கப்படாமல் இருக்கிறது இதில் என்னென்று கேட்டால் இன்னும் விதி இல்லைன்னு சொல்லிட்டேன் இதுக்காக என்ன செய்கிறீங்க ஆமாம் அவனும் சுதந்திரமாக கொடுத்தா நியாயம் அவன் இஷ்ட அவன் தான் நன்மையை செய்கிறான் தீமையை அவன் தான் செய்கிறான் விதிப்படி செய்யலை அவன் எதை நினைக்கிறானோ செய்கிறான் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்து வைங்க அப்போ மட்டும் குழப்பம் இல்லாமல் போகுமான்னா அப்பவும் குழப்பம் இருக்குது என்ன குழப்பம் இருக்குது நான் அடுத்து என்ன செய்ய போகிறது என்பது நான் தான் முடிவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு ஞானம் இல்லைன்டாயிரும் நான் என்ன செய்ய போகிறேங்கிறது அது செஞ்ச பிறகு அல்லாவுக்கு தெரியும்ன்றாவுது இறைவனுக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சாத நவன் இறைவன் இறைவனா யாராக இருக்கணும் நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சுருக்கணும் விதி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அல்லாவுக்கு தெரியாது ஏன் நான் செய்கிறது நான் தானே முடிவெடுக்க போகிறேன் நான் செய்வேனா இல்லையான்னு செஞ்சதை பார்த்துட்டு தான் எல்லாவுக்கு தெரியுமே தவிர முன்னாடியே தெரியும்னு நீங்கள் சொன்னீர்களே ஆனால் விதியை மறுபடியும் நம்புறீங்கன்னு ஆகுது அல் நீ அல்லாஹ் எதை நடக்கும் என்று அறிந்து அது நடக்கத்தான செய்யும் நான் இதை ஒரு மணி நேரத்துக்கு இப்போ செய்வேன் என்று அல்ல அறிந்து வைத்திருந்தால் அது விதி தான் இப்போ மறுபடி அப்போ அல்லாவுக்கு ஞானமே விதி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன் அல்லா ஞானசூனியம்டாயிருவான் விதியே கிடையாது அவன் வந்து ஒரு மரத்தில் இலை உழுவுது இந்த இலை உழுவுற விஷயம் முன்னாடி அவனுக்கு தெரியாது விழுந்த பிறகு தான் தெரியுதுன்னு அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குது அறிவுல அவனுக்கு குறைவாயிடுது அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவன்கிற ஒரு தன்மைக்கு கடவுளுடைய இலக்கணத்துக்கு மாற்றமாக இருக்கிறது அப்போ இந்த குழப்பம் இல்லாமல் எப்படி புரிந்து கொள்வது என்பதை இந்த மனிதனை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படி மணக்க வழக்கு மருந்தாக இருக்குது என்பதையும் பார்க்கணும் இப்போதைக்கு வந்து இந்த ஆதாரங்களை வைத்து விதி ஒன்று இருக்கிறது என்பதை வைத்துக்கொள்வோம் இந்த சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை இன்னும் நாளைக்கு பார்ப்போம் அலி